ഓം ഹ്രീം തത്പുരുഷാജ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയം യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. 21/9/2018 விளம்பி வருடம் புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி. அதிகாலை 2:28 பின்பு துவாதசி. நட்சத்திரம் திருவோணம். மாலை 6:32 பின்பு அவிட்டம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 to 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 to 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்போசம் பூசம். திருவோண விரதம் இருக்கக்கூடிய நாளாகிய இன்றைய நாளுக்கு வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். உழைப்பையும் உயர்வையும் நேசிக்கக்கூடிய மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த முயற்சியில் தொடுத்த வெற்றியை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துருஸ்தானத்தில் உச்சம் பெற்ற புதன் பகவானோடு சூரிய பகவான் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். பூமி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் பலிதமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அதாவது ஆசை வார்த்தைகளுக்கு ஆட்படாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இசக்கியம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VM. ருசிகரமான பேச்சால் ரசிகர்களை உருவாக்கக்கூடிய ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கொடுத்து மகிழவும் கோபுரமாய் உயரவும் வாய்ப்புகள் அமையக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்று புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால நடனம் நாட்டியம் கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கும் நிலையான வாய்ப்பும் நிரந்தரமான புகழும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மூலனூர் முத்தாளம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AZ. விலகிச் சென்றவர்களையும் விரும்பி அரவணைத்து கொள்ளக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மதி யூகத்தால் மாற்றம் கிடைக்கக்கூடிய மகத்துவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிற விதி இருந்தால் கூட உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற 2 அமைப்போடு இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் பாதிக்காது. அதே சந்திர பகவான் கூட செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கள யோகத்தோடும் செவ்வாய்மங்கள யோகத்தோடும் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் பாதிக்காது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அஜீரண கோளாறு ஏற்பட்டு மறையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மட்டுமில்லை ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தியம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QY. கலங்காத மனமும் கனிவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கள யோகத்தோடும் செவ்வாய்மங்கள யோகத்தோடும் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பிராப்தம் ஏற்படும். ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தர பாக்கியம் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சகோதர வகையில் சமாதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரபத்திர சுவாமி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NI.
நடிப்பு துறை முதல் நாடாளும் வரை ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொலிவான வாழ்க்கையும் பொன்னான வாய்ப்பும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானாதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறதுனால அற்புதமான வகையில் தன வரவுகள் அதிகரிக்கும். தொழில்துறையை பொறுத்தளவுக்கு அனைத்து தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் ஆர்ப்பாட்டமான வகையில் வரவுகளும் அதே சமயத்தில் வருமானங்களும் அதற்கு மேலான வெகுமானங்களும் கிடைக்கும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில விஷயங்களில் கழுவுற மீனில் நழுவுற மீனை போல நடந்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிலட்சுமி. அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PS. புத்தக உரையில் புதுமையை விரும்பும் கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஊட்டி வளர்த்த பிள்ளைகளால் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் ராசியிலேயே உச்சம் பெற்று பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானோடு சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். கடந்த காலங்களில் தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட உட்படுத்தப்பட்ட பிள்ளைகள் இன்றைய நாளில் அதாவது நல்ல பழக்க வழக்கங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சுத்தம் சோறு போடுங்கிற பழமொழியை ஓரளவு கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளி தேவி. அதிர்ஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OD. துவளாத உள்ளமும் துடிப்பான செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாட்டி வதைத்த வருத்தங்கள் பக்கனையாய் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சுக்கர பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்று சத்துரு ஸ்தானாதிபதி குரு பகவானோடு சேர்ந்து குரு சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேர்ந்து மற்றவங்க வணக்கம் போடுற மாதிரி வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதிகளும் மிகுதியாகும். அயன ஜயன போக பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பிடிவாதம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோலையம்மன். அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LT. சொல்வதிலும் வெல்வதிலும் வல்லமை படைத்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீட்டிய திட்டமெல்லாம் சிறப்பாக பயன் தரக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறதுனால கட்டிட தொழிலில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானமும் தியானமும் கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சேவூர் செல்லியம்மன். அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IH. உபயோகமான வாழ்க்கையை விரும்பும் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண பலமும் படை பலமும் பெருகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரமங்கள யோகமும் செவ்வாய்மங்கள யோகமும் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் ஏற்பட்ட எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோகம் இன்றைய நாளில் கிடைக்கும். தாமதப்படுத்தப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் இன்றைய நாளில் வெகுமதியோடு அமையும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாடலூர் பகவதியம்மன். அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FX. தவறுகளை உதறுவதில் தனித்தன்மை நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடுக்கடுக்கான நன்மைகள் அள்ளி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி
ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் மங்கள யோகமும் சந்திர மங்கள யோகமும் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்பு அமையும். ஒரு சில பாக்கியவதிகளுக்கு மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் அமையக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தி புத்தி மாரியம்மன். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UM. அனுதாப உள்ளமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தாக்கிய துன்பங்கள் தவிடுபொடியாகக்கூடிய தனித்துவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறதுனால அனைத்து கஷ்டகாலங்களும் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு அலைச்சலுக்கு மேலான விளைச்சலை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவ அஷ்டலிங்கம். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BR. வளைந்தும் நெளிந்தும் வாழ தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொட்டது துளங்கி கைப்பட்டது விளங்கும் அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று ஜீவனஸ்தானாதிபதி குரு பகவானோடு சேர்ந்து குரு சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால உத்தியோக சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு நாட்டுக்கே பெருமை சேரக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு அமையும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால தீய பழக்கங்களுக்கு ஆட்படாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிபராசக்தி. அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VJ. ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு லெமன் விளக்கு எலுமிச்சம்பழம் தீபம் போடுவது எதனால்? இந்த கேள்விக்கு உண்டான பதிலை பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே சர்ப்ப கிரகம், ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ப கிரகமாக இருந்துகிட்ருக்கிறாருங்க. சர்ப்பம் அப்படிங்கிறது இந்த பாம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பகல் நேரத்தில் நம்ம எந்த நேரத்தில் உழைக்கிறோமோ அந்த நேரத்தில் அது உறங்கும். நாம் எந்த நேரத்தில் வந்து உறங்குறோமோ அந்த நேரத்தில் அது ஊர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த வகையில் இந்த மாதிரி ஏறுக்கு மாறான எதிர்மறையான நிலைகளில் இருக்கக்கூடிய இந்த சர்ப்ப கிரகத்துடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலம்தான் ராகு காலம். மற்ற கிரகங்களுடைய காலமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட மாதம், குறிப்பிட்ட வருடங்கள் இருந்துகிட்டு இருக்கும். ராகு பகவானை பொறுத்தளவுக்கு எல்லா நாட்களுமே எல்லா கிரகங்களுடைய ஆதிக்கத்திலும் இந்த ராகு பகவானுடைய பங்கு கண்டிப்பாக கச்சிதமாக இருந்துகிட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட 1.5 மணி நேரத்திற்கு அந்த 1.5 மணி நேரம் ராகு காலம் என்று சொல்லக்கூடிய அந்த 1.5 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயல்பான நிலையிலிருந்து மாறுபட்ட ஏறுக்கு மாறான சிந்தனைகளும் அல்லது எடுத்த காரியங்களில் சின்ன சின்ன தடுமாற்றங்களும் அதே சமயம் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் ஒரு சில பேருக்கு உருவாகக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் உள்ளவங்க இந்த மாதிரி ராகு காலத்தில் எலுமிச்சம்பழத்தை பிழிந்து அந்த எலுமிச்சம்பழத்தில் வந்து லெமன் அந்த விளக்கை ஏற்றுறது, நல்லெண்ணெயோ நெய்யோ உங்களுடைய ஜாதகப்படி நல்லெண்ணெயாக இருக்கலாம், நெய்யாக இருந்துகிட்டு இருக்கலாம், அல்லது பஞ்சபூத ஆயில் என்று சொல்லக்கூடிய 5 எண்ணெயாக இருந்துகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அல்லது கைரேகையை பொறுத்து குறிப்பிட்ட எண்ணெயை வந்து விளக்கில் ஏற்றி நீங்கள் விளக்காக பயன்படுத்தி விளக்கு ஏற்றி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எதிர்மறையான எண்ணங்களுக்கு விளக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகத்தில் ராகு பகவான் யோக அமைப்பில் இருந்தார் அப்படின்னா எதிர்மறையான சிந்தனைகள் ஏற்படாது, எலுமிச்சம்பழ தீபம் ஏற்ற வேண்டிய அவசியமும் ஏற்படாது. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் சர்ப்ப கிரகமாகிய ராகு பகவான் ஏறுக்குமாறான இடத்துல ஏறுக்குமாறான ஸ்தானத்தில் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஏடாகூடமான எண்ணங்கள் ஏற்படும். அந்த எண்ணங்களை தவிர்த்துக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான ராகு காலத்தில் எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி உங்களுடைய எண்ணங்கள் அலைபாய்
ஆதாயம் இருக்கிறதுக்காக வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. நீங்கள் வச்சுக்கக்கூடிய வழிபாட்டின் மூலமாக ஏறுக்கு மாறான சிந்தனைகள் விலகி எடுத்த காரியத்தில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். பயப்பட வேண்டாம்.